அடடடடா என்ன வாழ்க்கை, ஒரே ஹாப்பியாக போகுது அபேலும் வாழ்க்கை மட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா தப்பும் பண்ணுற, ஆ என்ன தப்பு பண்ண, என்ன உன்னை கேட்க யார் இருக்கிறா? யாரும் உன்னை எதுவும் கேட்க முடியாது. நீ என்ன வேணால் பண்ணலாம், பண்ணு பண்ணு, நீ எவ்வளோ பண்ணுறே பண்ணு, நம்மளை யார் கேட்க போகிறா? ஹாப்பியாக இருக்க வேண்டியதுதான். வெயில் என்ன பாக்குறதுக்கா? எதுக்காக? ஓ, என்ன பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் நல்லவன்னு உங்களுக்கு தெரியுமே. சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போகவா? எங்க போக போறீங்க? நரகத்துக்கு. நரகத்துக்கா? ஐயோ, நான் என்ன பண்ணேன்? கூட நரகத்துக்கு வா, உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டா எல்லாம் சரியாயிடும். தேவதூதரே, தேவதூதரே, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க போதும். இனிமே லைஃப்ல எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. இல்ல, நீ கெட்டு போகிறது இல்லாம உன் கூட இருக்க எல்லாரையும் கெட்டு போக வைக்கிற. உன்னை இனிமே இங்க இருக்க விட கூடாது. உன்னை நரகத்துக்கு தான் கொண்டு போறேன். வேணாம் 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 வேணாம், ஒரே ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. நான் கண்டிப்பா எந்த தப்புமே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, ஒரு சான்ஸ் ப்ளீஸ் தேவதூதரே. சரி, ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். சரி சரி. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இனி நீ எப்பப்பெல்லாம் தப்பு செய்றியோ அப்பெல்லாம் நான் உன் பக்கத்துல வந்து நிப்பேன். பரவாயில்ல, நான் தான் எந்த தப்புமே பண்ண மாட்டேனே. நான் தப்பு பண்ணா தானே நீங்க என் பக்கத்துல வருவீங்க? நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே அது போதும். நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நரகம், நரகம் பார்க்கறேன் கண்டிப்பா. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எந்த தப்புமே பண்ண மாட்டேன். ஐயோ அப்பா, நரகமா? ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியலடா. ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இனி எந்த தப்புமே பண்ணக்கூடாதுப்பா, ஒழுங்காக இருக்கணும். யார் பேச்சுக்கும் போகக்கூடாது, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்ப்பா. என்ன தெரியல, போய் கேப்போம். டேய் காதல் பாலா, என்னடா என்னடா இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கற, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லடா. என்ன பிரச்சனை? எல்லாம் போச்சுடா. எல்லாம் போச்சா? என்ன போச்சு உனக்கு? அவன் என்னை விட்டு போயிட்டாடா. ஆஹா, லவ் மேட்ரா? இதை வச்சு இவங்கிட்டேருந்து காசை கறக்க வேண்டியது தான். ஏய், எதுக்குடா ஃபீல் பண்ணுற? நான் இருக்கும்போது, நான் இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணலாமா? உன் லவ்வை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. இது நீ சேர்த்து வைக்கிறியா? கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன். நீ உண்மையாக சொல்கிறா? டேய், நான் சேர்த்து வைக்கிறேன்டா, ஃபீல் பண்ணாதடா. ப்ளீஸ்டா, சேர்த்து வச்சிடறா. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி என் நம்பருக்கு ஒரு 150 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிடும். 150 ரூபா? இல்ல, என்கிட்ட நயா பைசா இல்ல. 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுமா? நயா பைசா இல்லையா? ஆமா. ஏண்டா, 1 ரூபா கூட இல்லாம எதுக்குடா நீ எல்லாம் லவ் பண்ற? இது என்னது, காசு இருந்தா லவ் பண்ணுமா? என்னது காசு தான்டா இங்க எல்லாமே. காசு இல்லைனா எவ்வளவுமே வரமாட்டானுங்க. உங்ககிட்ட காசு இருந்துன்னு வச்சுக்கோ, ஓடி வருவாளுங்க. காசு இல்லைன்னு வச்சுக்கோ, ஓடி போயிடுவாளுங்க. அதுதான்டா வாழ்க்கையே. நீ என்ன நம்ம பண்ற? முதல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து பணத்தை சேர்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா இங்கே பாரு, என்ன பாரு, அதுக்கப்புறமா உனக்கு சொல்லுடா. அது உனக்கு லவ் பண்ணுறாங்க. லவ் ஏண்டா? லவ் பண்ணுறியா ஏண்டா? 70 வயசாச்சு உனக்கு. அவன் போய் அங்கே ஊரில் போய் பாரு, குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாடாட்டம் உழைக்கிறான். உனக்கு காதல் கேட்குது உனக்கு. என்னடா நல்லா தான்டா இருந்த? ஏய்,
லவ் பண்ணனு வெச்சுக்கோ இருக்க மாட்டே நீ போ முதல்ல வீட்டுக்கு போ நீனே பைத்தியமா இருப்பானோ பிரியா வா பிரியா ஐயோ அபேலே சொன்ன மாதிரியே வராங்க நீயும் பாரு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை வேஸ்ட் பண்ண நேரத்தீன்னு போயிடுவாங்க நரகத்துக்கு உன்னை எப்பா எப்படியோ வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்களே நம்மளை கூப்பிட்டு போவோமே அது போதும் யார் பிரச்சனை இங்கே போகக்கூடாதா சே அமைதியாக இரு நீ எதுக்கு அமைதியாக இரு இது நம்ம குயின் ஆச்சே மேக்கப் குயினே குயினே ஹேய் என்ன பண்ற எதுக்கு இப்ப இங்க நின்னு புலம்பிட்டு இருக்கற ஏ போப்பா நான் அழகாவே இருக்க மாட்டற அழகா இருக்க நான் எவ்வளவு மேக்கப் தான் போறது ஐயோ சரி 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 அழகா எதுக்கு இப்ப அழகுற நான் இருக்கறல்ல இங்க பார் உனக்கு இப்ப அழகாவணும் அதுதானே சரி நீ எங்க மேக்கப் பண்ற நானே வீட்லயே தான் பண்றேன் வீட்ல பண்றியா ஏதாவது சொல்ல போறேன் வேலைக்கு போறியா நீ வேலைக்கு போறல எவ்வளவு சம்பளம் வாங்குற 20000 ரூபாய் வாங்குறேன் ஷோ 20000 ரூபாய் வாங்குற இந்த 20000 ரூபாயை ரெண்டு தெரு தள்ளி கிரீன் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான் அப்படி கடை ஃபுல்லா அங்க போனே வச்சுக்கோ ஏன் அந்த 20000 ரூபாய் அவங்க கிட்ட கொடு உன்னை சும்மா அப்படியே பட்டி பார்த்து அப்படியே பல 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 பலனு ஆக்கிடுவாங்க என்னோட 20000 ரூபாய் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தா நானே பண்றது ஏ 20 முதல்ல அந்த சொல்லுப்பா அது போட்டன்னு வச்சுக்கோ அப்படியே 20000 ரூபாய் கொடுத்து மேக்கப் பண்றியா நீ உத 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 வாங்குவே நீ என்ன பாத்துட்டு செய்யற கம்பளை பசங்க அங்கெல்லாம் போய் பாரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அப்படி வேலை செய்யறாங்க உனக்கு 20000 ரூபாய்க்கு மேக்கப் கேக்குது போ போ லூசு தான் ஆமாம் நான் லூசு தான் ஐயோ அபேலே அபேலே அப்பா டேய் ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே வேணாண்டா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க எவன் எப்படி போனால் நமக்கு என்ன இது பாரு ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீ பாவம் செய்ய வச்சுட்ட இனி ஒழுங்காக இருக்கணும் சொல்லிட்டேன் யார் வச்சுக்கும் போகாத நீ ஹலோ ஹலோ மா மா டியூஷன் முடிஞ்சிச்சுமா ஆ நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் ஆ யார் இப்போ ஆ வந்துடுவேன் வந்துடுவேன் ம் டே தம்பி ம் யாருப்பா நீ இந்த இருட்டான டைமில் இங்கே என்ன பண்ணுற சின்ன பையன் தனியாக அண்ணா இது டியூஷன் முடிச்சுட்டு வந்தேன் டியூஷன் முடிச்சுட்டு வர டைம் பார்த்தியா வீட்டுக்கு தெரியுமா இவ்வளோ லேட்டாக போகிறது உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேண்ணா ஃபோன் என் இந்த ஃபோன் இல்லையா ஆமாண்ணா ஏண்டா என்ன கிளாஸ் படிக்கிற நீ 8th ஸ்டாண்டர்ட்ண்ணா ஏண்டா ஊர் உலகத்தில் இப்போலாம் பிறந்ததே என்ன பண்ணுறது தெரியுமா ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுது 8th கிளாஸ் படிச்சுட்டு இப்படி தட்டி தட்டி பார்க்குற ஃபோனை யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபோன் தெரியுமா உனக்கு ஆ தெரியும்ண்ணா அம்மா வச்சுருக்காங்கண்ணா அம்மா உங்ககிட்ட இல்லையா அதான் அம்மா இந்த ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க சரி இது 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 வை பாக்கில் வை முதல்ல நான் சொல்கிறது கேள் இது பாக்கில் ம் பாக்கில் வை அண்ணன் தரேன் அண்ணன் மொபைலில் தரேன் உனக்கு பாரு பார்த்தியா இதுதான் ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி இருக்கு இருக்குண்ணா சூப்பராக இருக்குல்ல கேமரா எத்தனை மூணு கேமராவா நாலு கேமரா இங்கே ஒன்று இருக்கு பாரு ஆமாண்ணா இது என்ன ஃபிங்கர் பிரிண்ட் செமையாக இருக்குல்ல செமையாக இருக்குண்ணா சூப்பராக இங்கே இரு இதெல்லாம் விடு எடு செமையாக இருக்குண்ணா இரு இரு அண்ணன் பாஸ்வேர்ட் போடுறேன் இரு எடு சூப்பராக இருக்கா ஆ சரி கேம்லாம் விளையாடிருக்கேன் நீனு ஆ விளையாடி இருக்கேண்ணா ஸ்னேக் கேம் விளையாடிருக்கேன் ஸ்னேக் கேமா கொத்திடுவேன் நான் சொல்கிறது இங்கே கேளு பப்ஜி கேம் தெரியுமா தெரியாதுண்ணா என்னடா நீ நினச்சா இதுதான் பப்ஜி எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குதா ஆமாண்ணா இப்போ இது என்னண்ணா பண்ணோம்
இது வந்து சுடுறது 100 பேர் இறங்குவாங்க எல்லாரையும் சாவடிச்சுன்னு வச்சுக்கோ நீ தான் லாஸ்ட்ல இருப்ப வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் சொல்லு ஓ வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் சரியா உள்ள போற ஃபர்ஸ்ட் உனக்கு நான் ப்ளே பண்ணி கொடுக்குறேன் இந்தா கையில பிடி அண்ணா எனக்கு விளையாட தெரியாது அண்ணா சொல்லி தரேன் நான் எதுக்கு இருக்கிறேன் உனக்கு முதல்ல எப்படின்னா இது வந்து முன்னாடி போற பட்டன் முன்னாடி மூவ் பண்ணு அந்த போற நான் போறேன் சுடு சுடு இது இதுவானா சுடு 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 அண்ணா சுட்டேன் சுட்டேன் சுடு சுடு அப்படியே போ கொஞ்சம் முன்னாடி போ நல்லா விளையாடுறா என்னடா இந்த காலத்துல பசங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு நீ என்னடா நீ போ அண்ணா இங்க ஒருத்தர் இருக்க பாருங்களா சுடு 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 ஆ சுட்டேன் 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 நல்ல தம்பி தம்பி அண்ணா அண்ணா இருங்கண்ணா இருங்கண்ணா அண்ணா அண்ணா நாலு பேர் இருக்காங்கண்ணா அந்த வீட்டில் தம்பி மொபைல் அண்ணா இருங்கண்ணா அண்ணா சுடுறாங்கண்ணா இருங்கண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா ஐயோ தம்பி தம்பி ஐயோ தேவ தூதர் தம்பி கொடுப்பா மொபைல் ஹே தம்பி கொடுப்பா ஒரு நிமிஷம் இங்கே மொபைலை நான் முடிய போதும் நான் கேம் என்ன சொல்கிறேன்ண்ணா ஐயோ டேய் டேய் தம்பி ஓ குர்ரா ஒரு நிமிஷம் குர்ரா இருங்கடா இருங்கடா சாவடிக்கணும் நான் சாவடிக்கணும் டேய் சாவடிக்கணும் டேய் சாவடி குர்ரா மொபைல் தம்பி தம்பி மொபைல் கொடுப்பா நான் சாவடிக்கணும் நான் கண்ணுறேன்னா ஐயோ பார்த்துட்டாங்களே ஐயோ ஐயோ ஐயா ஐயா எனக்கு ஒரு கொடுத்த வாய்ப்பு நான் இழந்துட்டேனே இல்லை என்னால் அவங்க மூணு பேரும் பாவம் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதை நான் இழந்துட்டேன் இல்லை எனக்கு தகுதி இல்லை இந்த பூமியில் வாழ எனக்கு தகுதி இல்லை நான் நரகத்துக்கே போயிடுறேன் எனக்கு தகுதி இல்லை ஐயோ நான் கெட்டது இல்லாமல் இவங்க எல்லாரையும் பாவப்பட வச்சுட்டேன் வேணாம் வேணாம் நான் இங்கே இருக்க விரும்பல தேவதூதரே வாங்க என் நரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுங்க என் நரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுங்க நான் பாவி நான் பாவி தேவதூதரே எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க இதுக்கு மேலே இருந்தா இந்த பூமியில் இருக்க எல்லாரையும் நான் பாவப்பட வச்சிருவேன் சீக்கிரம் வாங்க தேவதூதரே எங்கே இருக்கீங்க வந்துட்டீங்களா என்னை கூட்டிட்டு போயிடுங்க என்னை கூட்டிட்டு போயிடுங்க நான் தகுதி இல்லை இந்த பூமியில் வாழ நான் தகுதி இல்லை என்னை கூட்டிட்டு போயிடுங்க என்னை கூட்டிட்டு போயிடுங்க ஆபேல் கவலைப்படாத ஆபேல் வேணாம் எனக்கு தகுதி இல்லை என்னால் இவங்க எல்லாருமே பாவம் பண்ணுறாங்க என்னை நரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேஸ்ட்டு நான் ஏசப்பா பிள்ளையே கிடையாது நீங்கள் நான் நரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுங்க வாங்க போகலாம் அபேல் நீ செஞ்ச தவற நீயே உணர்ந்து நீயே மனக்கசந்து அழுத அத தேவன் கேட்டாரு அதனால உனக்கு இனி நரகம் இல்ல அபேல் அப்போ என்ன நரகத்தை கூட்டிட்டு போக மாட்டீங்களா இந்த நரகத்தை கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல உன்கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் ஐயோ தேவதூதரே அண்ணா உன்னால எத்தனை பிள்ளைங்க கெட்ட வழிக்கு போனாங்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீதான் பரலோகத்துக்கு நேரா வழி நடத்தணும் நிச்சயமா நான் நிச்சயமா சொல்றேன் அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்தீங்களா அந்த வாய்ப்பு அதை நான் ஒரு சாதாரணமாக தான் என்னென்ன ஆனா இன்னைக்கு என்னால இவங்க எல்லாம் இப்படி பாவம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் போதுதான் எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது நிச்சயமா இனிமே நான் யாரையுமே பாவம் செய்ய விட மாட்டேன் நான் ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமா நடப்பேன் இனி எல்லாரையும் நான் ஏசப்பாக்குள்ள கூட்டிட்டு வருவேன் நிச்சயமா
ஆமா அபேல், நீயும் நல்ல பிள்ளையா இரு. உன் கூட சேர்ற எல்லாரையும் நல்லவங்களா மாத்து அபேல். கண்டிப்பா கண்டிப்பா தேவதூதரே. இப்போமா கண்டிப்பா நீங்க போங்க. இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது. இயேசுபாவுக்கு கீழ்படிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே இயேசுபாக்குள்ள நிச்சயமாக கொண்டு வரணும்.